லஞ்சம் லாவணியம் இவ்வளவும் கொண்டு வந்திருக்கிறார். கடவுள் சொன்னார், மற்றவர்களை எல்லாம் அனுப்பிவிடுங்கள், இவனை மட்டும் என் பக்கத்தில் இருக்க வையுங்கள் அப்படின்னார். இது சுமந்துகிட்டு இருக்கிறவனுக்கு எல்லாம் கோபம் வந்தது. இவ்வளவு நேரம் கட்டுக்கிட்டா இதெல்லாம் சுமந்துகிட்டு இருக்கோம், கடவுள் நம்மளை கூப்பிடாம வஞ்சகம் பொய் லாவண்யம் லஞ்சம் இவனை கூப்பிடுறாரேன்னு. கடவுள் சொன்னார், மற்றவர்கள் எல்லாம் நான் படைத்ததை கொண்டு வந்திருக்கிறார்கள், இவன் ஒருவன் தான் தான் படைத்ததை கொண்டு வந்திருக்கான், அதனால இவனை தான் நான் கவனிக்கணும், அவனை பக்கத்துல அனுப்புங்கன்னார். இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு வழி எதுவும் இல்லை. அதற்குத்தான் ஆன்மீகம் என்றும் கோயில்கள் என்றும் நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள். பெரியோர்களே, ஒரு காலத்தில் கோயில்கள் தான் மிகப்பெரிய நீதிமன்றங்கள், கோயில்கள் தான் கல்வி சாலைகள், கோயில்கள் தான் மருத்துவ மன்றங்கள், கோயில்கள் தான் கலைகளின் பொக்கிஷம். இது அத்தனையும் இருந்த வரையில் செழிப்பாக இருந்தது நாடு. இதைத்தான் அன்றைக்கு ஆறாம் நூற்றாண்டிலும் ஏழாம் நூற்றாண்டிலும் பக்தி இயக்கம் என்று உருவாக்கினார்கள். இந்த பக்தி இயக்கத்தை தோற்றுவித்தலே மிகச்சிறந்த பொறுப்பு யாருக்கு இருந்தது என்றால், நாயன்மார் பெருமக்களுக்கும் ஆழ்வார் பெருமக்களுக்கும் இருந்தது. நாயன்மார் நாயகன்மார்கள் என்ற சொல்தான் பின்னாளிலே மருவி நாயன்மார் என்று மாறியது. இறைவன் ஒருவனே தலைவன் என்றும், இந்த உயிர்கள் அனைத்தையும் தலைவியாகவும் கருதுகிற பொருள் நாயகன்மார் என்று சைவத்திலே சிறப்பித்து சொன்னார்கள். வைணவத்தை எடுத்துக்கொண்டால் ஆழ்வார்கள் என்ன பொருள் தெரியுமா? இறைவனுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களை குறிப்பிட்டார்கள். இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் உருவாக்கிய இயக்கத்தை தான் பக்தி இயக்கம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். இவர்கள் என்ன பெரிய வேலை செஞ்சாங்கன்னா, ஊர் ஊராக சென்று அங்கு இருக்கக்கூடிய இறைவனை போற்றி பாடல்கள் புனைவதை தங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். அதுதான் பக்தி இயக்கத்தினுடைய அடித்தளமாக இருந்தது. இன்றைக்கு ஒரு சில நாயன்மார்கள் எழுதிய பாடல்களையும் ஆழ்வார்களுடைய ஒரு சில பாடல்களையும் மட்டுமான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். பக்தி இயக்கத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்பு என்று சொன்னால் 12 திருமுறைகள். திருமுறை என்றாலே முறைப்படுத்தப்பட்டது என்று பொருள். அதுல முதல் 3 திருமுறை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஞானசம்பந்த மூர்த்தியினுடைய திருமுறைகளை முதல் 3 திருமுறைகளாக வைத்தார்கள். சம்பந்த பெருமான் எப்படி தொடங்குகிறார் தெரியுமா? முதல் வார்த்தை தோடுடைய செவியன். முதல் வார்த்தை என்ன? தோடு. எங்கே நின்று கொண்டு பாடுகிறார்? சீர்காழியில குளக்கரையில அந்த குழந்தை நின்று கொண்டு பாடுகிறது. அப்பா சிவபாத இருதயர் அழைத்து கொண்டு சீர்காழி குளத்துக்கு வர்றார். அவங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு, குளத்திலே முழுகி ஜபம் தபம் செய்த பிறகுதான் நீருக்குள்ளே மூழ்கி இருந்தவர் வெளியிலே வருவார். 4 வேதங்களையும் சொல்லி நீருக்குள்ளே மூழ்குகிறவர், அதிலும் யஜுர்வேதம் சொல்லாமல் அவர் நீருக்குள் இருந்து வெளியில வரமாட்டார். வேதங்களிலே மிகவும் கடுமையான நீண்ட வேதம் என்பது யஜுர்வேதம். அப்பா யஜுர்வேதத்தை சொல்றாரு. தண்ணீருக்குள் இருந்து குழந்தை கரையிலே நின்று கொண்டிருந்தவன் தந்தையை காணவில்லை என்று அந்த குழந்தை அழுகிறது. வானத்திலே ரிஷபாரூடராக சிவபெருமான் தோன்றுகிறார். அந்த குழந்தைக்கு உமையம்மை ஞானப்பால் கொடுக்கிறார். நமக்கு இந்த வரலாறு தெரியும். இந்த குழந்தை ஞானப்பால் வாங்கி கொண்டவுடன் எப்படி தொடங்குகிறது என்பதிலேதான் 1000 பொருள் இருக்கிறது. திருமுறைகள் அனைத்தும் தொடங்குக இடம் தோடுடைய செவியன். தோடு என்ற சொல் அதனுடைய முதல் எழுத்து என்ன? இத்து கூட்டல் ஓ தோ இல்லையா? என்னடா இலக்கண வகுப்பு நடத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. இதற்குள்ளேதான் சைவத்தினுடைய ஆழமான இருக்கிறது. இத்து கூட்டல் ஓ தோ. ஓ என்பது ஓங்காரத்தினுடைய வடிவம், இத்து என்பது சக்தியினுடைய நமக்கு உணர்த்துகிறது. அப்ப கண்ணு சென்று பற்றும் கருவி, காது இருக்குதே நின்று பற்றும் கருவி. நீங்க காதுல எவ்வளவுதான் பஞ்ச வச்சு
அடைச்சு மூடினாலும் காதை எவ்வளவுதான் அடைத்து கொண்டாலும் காது என்ன செய்யும், தொலைவிலே கேட்கிற சத்தத்தை கூட உள்வாங்குகிற ஆற்றல் செவிக்கு உண்டு. ஆகவேதான் செவி செல்வம் உயர்ந்த செல்வம் என்று சொன்னார்கள். அதனால ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய முதல் பாடல் தன்னுடைய அழுகைக்கு உமையமை பால் கொடுத்த காரணத்தினால் தன் அழுகுரல் போய் அவள் செவியில் விழுந்தது. ஆகவே அந்த செவியை வச்சு ஆரம்பிக்கிறாரு. தோடுடைய செவியன் இரண்டாவது. மூணாவது ஒரு சிறப்பு என்னடான்னா, இந்த குழந்தை அழுத உடனேயே சிவபெருமான் பால் தரல, உமையமை பால் தருகிறாள். அப்ப தோடு அணிந்த பாகம் யாருடையது? உமையம்மையினுடையது. அப்ப உமையம்மையை சொல்லி தொடங்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை தோடு அணிந்திருக்கிற ஈசனை சொல்லி தோடுடைய செவியன் என்று அந்த குழந்தை தொடங்குகிறது. அடுத்து இரண்டாவது போட்டார்கள், விடை ஏறி. பெரியோர்களே, இந்த முதல் ஒரு பாடலுக்குள்ளே ஆயிரம் செய்திகள் அடங்கி கிடக்கிறது. இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லுகிற ஐந்து தொழில்களையும் செய்பவன் என்பதை இந்த ஒரு பாடலுக்குள்ளே வைத்தார்கள். எப்படி? விடை ஏறி. சிவபெருமானுடைய விடையாக இருப்பது எது தெரியுமா? அறம் என்பதே விடையாக இருக்கிறது. உலகத்திலேயே அறம் சொல் மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல். நீங்க ஆங்கிலத்துல விர்ச்சுவும் எத்திக்ஸும் பாங், ஆனால் தமிழிலே இருக்கிற அறம் என்ற சொல்லுக்கு இணையான பொருள் எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல் இருக்கும் என்றால் அதற்கு அறம் என்று பெயர். அதனால சொன்னார், அந்த அறத்தையே ரிஷபமாக மாற்றி அந்த விடை வாகனத்திலே ஏறி அமர்ந்திருக்கிறானாம் எம்பெருமான். அப்ப விடை ஏறி என்பது படைப்பு தொழிலை உணர்த்துகிறது. அடுத்து சொன்னார், தூவெண்மதி சூடி. வெண்மதி, அதிலும் எப்படிப்பட்ட மதி? தூவெண்மதி. பக்தி நெறிக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பல பேர் மூணு முறை குளிக்கிறேன், திருநீரு புசுறே, நான் பக்திமான், உள்ள முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் செஞ்சு என்ன புண்ணியம்? கோயிலுக்கு போறீங்க, சுத்தி வந்த பிறகு நம்ம முன்னோர்கள் ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க, அந்த திருச்சுற்றுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரணும். நாம கோயில் சுத்தி வந்துட்டு உட்காருவோம், அந்த இடம் அழுக்கா இருந்ததுதான் என்ன செய்வோம், தள்ளி உட்காருவோம். இல்லைன்னா சில பேர் சுத்தப்படுத்திட்டு உட்காருவாங்க. கேவலம் தோன்றி அழுகிற உயிர்களாகிய நாமே ஒரு இடத்துல உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருக்கணும்னா எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய கடவுள் உங்க உள்ளத்துக்குள்ள வந்து உட்காரணும்னா உங்க உள்ள எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? நாம நினைக்கிறோமா? அதை நினைக்கிறது இல்லை. அதனால சொன்னாரு, தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன். அழித்தல் தொழில் சுடலை பொடி. அப்ப விடையேறுதல் படைப்பு தொழில், தூவெண்மதி காத்தல் தொழில், சுடலை பொடி பூசுதல் அழித்தல் தொழில். அந்த முதல் பட்டுக்குள்ளேயே படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழிலையும் அந்த குழந்தை வைத்து தொடங்குகிறது. இது ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் பாடல். அப்படியே கொஞ்சம் வாருங்கள், நாவுக்கரசு பெருந்தகை. நாவுக்கரசு பெருந்தகையினுடைய பாட்டு எப்படி தொடங்குகிறது? முதல் பாட்டு தேவாரத்துல கூட்டாயினவாறு இலக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றுன்னு தொடங்குது. கூற்றுன்னா யாரு? யமன். யமனுக்கு ஒரு பேரு குற்றுவன்னு பேரு. ஏன? கூறுபடுத்துபதனாலே அவனுக்கு பேரு குற்றுவன். கூறுபடுத்துதல்னா ரெண்டா பிரிக்கிறது. எதை ரெண்டா பிரிக்கணும்? இந்த உடம்பையும் உயிரையும் ரெண்டா பிரிக்கிற வேலையை செய்யறதுனால அவனுக்கு கூற்றுவன்னு பேரு. அப்பர் பெருமான் பார்க்கிறாரு, கூற்றாயினவாறு விலக்ககலி கொடுமை பல செய்தன நான் அறியேன். தெரிஞ்சு எவ்வளவு தவறு செய்யறோம், தெரியாம எவ்வளவு தவறு செய்யறோம். நாம வாழ்க்கையில நாம் செய்கிற தவறுகளை எல்லாம்
அத்தனை தவறுகளையும் அழிக்க வேண்டியது ஆண்டவா உன் பொறுப்புன்னு கொண்டு போய் விடுறார் அவனுடைய பாதத்தை. திருநாவுக்கரசு பெருமானுடைய தேவாரங்களிலே இருக்கக்கூடிய கடவுளுக்கும் தனக்குமான நெருக்கமான தன்மை பாட்டு உங்களுக்கு சொல்றேன். அந்த பாடல இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் பொருள் அடுத்த தலைமுறைக்கு போறது இல்ல. நம்ம குழந்தைங்க தேவாரமே படிக்கிறது இல்ல, அது வேற விஷயம். அப்படி படித்தாலும் பொருள் புரிந்து கொண்டு படிக்கிறார்களா? ஒரு அற்புதமான தேவாரம் நாவுக்கரசு பிறந்தக எழுதுறாரு. அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் நீ. யார பார்த்து? பெருமான பார்த்து. அப்பன் நீ, நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம முதல்ல அம்மாவை சொல்லி அப்புறம் தான் அப்பாவை சொல்லுவோம், அதானே நம்ம பழக்கம். ஒரு அடிபட்டதுன்னா முதல்ல வர வார்த்தை அம்மா, பிறகுதான் அப்பா. அப்ப இது நாவுக்கரசு பந்தகைக்கு தெரியாதா? அவர் இப்படி மாத்தி எழுதியிருக்கலாம் இல்லையா? அம்மை நீ, அப்பன் நீ எழுதியிருக்கலாமே. தா தட்டல, சீர் தட்டல, சரியா இருக்கு. ஆனா அவர் எப்படி மாத்தி போடுறார்? அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் நீ. அதற்கு என்ன தெரியுமா பொருள்? நாம எல்லாரும் முதல்ல அப்பாவினுடைய வயிற்றிலே தான் கருவாக தங்கி இருக்கிறோம். எப்படினா, இந்த உலகத்தில் உயிர்களெல்லாம் இறந்த பிறகு ஆன்மாக்களாக வான் நோக்கி செல்வார்கள். அதனாலதான் பேர தீப்பந்தம் பிடிக்கிறதுன்னு ஒரு பழகம் உண்டு நமக்கு. செத்த பிறகு தாத்தா பாட்டியினுடைய ஆன்மா மேல போகும்போது வழி தெரியாம தவிக்கும், அதனாலதான் தீப்பந்தம் பிடிக்கிறான் பேர அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. இது என்ன பொருள் என்றால், இறந்த பிறகு இந்த உடம்பை விட்டு ஆன்மா மேல் நோக்கி செல்லுமா? அப்படி சென்ற நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வானத்திலே தங்கி அங்கு இருக்கக்கூடிய மேகங்களோடு கலந்து மழையாக மீண்டும் மண்ணுக்கு வருகிறதாம். அப்படி வருகிற மழை நீர் மண்ணோடு கலக்கிறது. இந்த மண்ணிலே இருக்கிற செடி கொடி தாவரங்கள் கனி வகைகள் காய்கறிகள் அத்தனையும் நம் முன்னோருடைய ஆன்மாக்கள் தங்கி இருக்கிறது. இப்ப என்ன செய்யறீங்க? காய்கறிகளை கடையிலே இருந்தோ அல்லது வீட்டிலே பயிர் செய்தோ வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே சமைத்து அதனை உணவாக்கி வீட்டிலே இருக்கிற முதல்ல யார் சாப்பிடுகிறோம்? ஆண்கள் ஏன் சாப்பிடுவது என்ற பழக்கத்தை முன்னோர்கள் வைத்தார்கள் என்றால், இந்த காய்கறிகளிலே கனிகளிலே தங்கி இருக்கிற முன்னோருடைய ஆன்மா அதை உண்ணுகிற ஆடவனுடைய உடம்புக்குள்ளே சென்று அவன் வயிற்றில முதல்ல கருவாக தங்குகிறது. அதற்கு பிறகுதான் ஆணிடத்திலே இருந்து அந்த கருவானது பெண்ணுக்கு மாறுகிறது. ஆக நாம் அனைவரும் அறிந்தோ அறியாமலோ தந்தையினுடைய வயிற்றிலே கருவாக ஒரு மாதம் தங்கி அதற்கு பிறகுதான் தாயினுடைய வயிற்றுக்கு நாம் வருகிறோம் என்ற காரணத்தினால் அப்பர் பெருமான் அன்றைக்கே பாடினார், அப்பன் நீ எனக்குரிய கருவானவன் நீ, அம்மை நீ அந்த கருவை என் தாயிடத்திலே கொடுத்தவன் நீ. இதெல்லாம் பெருசில்ல, மூன்றாவதா போட்டாருங்க, அன்புடைய மாமனும் நீ. கடவுளை போய் மாமனார்னு சொல்லலாமா? உலகத்துல வேற எந்த சமயத்திலும் இப்படிப்பட்ட தன்மை இல்லைங்க. கடவுள மாமனார்னு சொல்றார், அன்புடைய மாமனும் நீ. ஒரு அப்பா என்ன செய்வா தெரியாரு? தான் புள்ள வளர்ற வரைக்கும் சொத்து பத்தெல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பாரு. பையன் தலைக்கு ஒசந்துட்டான், அவன் தொழில் செய்யற வயசு வந்த உடனே அப்பா என்ன செய்வாரு தெரியுமா? தங்கிட்ட இருக்கிற பொருள்ல கொஞ்சத்தை தான் பையனுக்கு கொஞ்சம் கொடுப்பார். அவன் அதை வச்சு பெருக்கிறானா இல்ல வித்து அழிக்கிறானான்னு சோதனை பண்ணி பாப்பாரு அப்பா. அவன் பெருக்குவான்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் கொடுப்பாரு. இல்ல இல்ல, இது வச்சிருக்கிறதையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு நடுத்தருவுக்கு வந்திருப்பான்னா கொடுக்க மாட்டார். அப்ப ஒரு தந்தை தான் பெற்ற மகனுக்கே தன் சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்பார். ஆனால் ஒரு தந்தை தன் சொத்தை காட்டிலும் உயர்வாக கருதுவது தன் மகளை. சொத்தை காட்டிலும் உயர்வாக கருதுகிற மகளை மாப்பிள்ளை என்ற ஒருவனுக்கு மொத்தமா கையில பிடிச்சு கொடுத்துருவாரு. ஆனால் தான் பெற்ற மகனுக்கு கூட பொருளை எண்ணி எண்ணி தருகிற தந்தை தன் சொத்துக்கு மேலாக கருதுகிற மகளை மொத்தமா மாப்பிள்ளை என்ற ஒருவன் கையில்
போட்டார்கள். இப்ப அப்பர் பெருந்தகை சிவபெருமான பார்த்து கேட்கிறாரு, இறைவா நான் மாப்பிள்ளை, நீ எனக்கு மாமன், உன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்து என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. அதனால் பாடினார், அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் நீ. அப்பர் பெருமானுடைய சிறப்பு. அடுத்து அப்படியே வாருங்க, ஒருத்தர் தோடுன்னு ஆரம்பிச்சாரு, ஒருத்தர் கூற்றுன்னு ஆரம்பிச்சாரு, மூன்றாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் எப்படிரா தொடங்குறாருன்னா, சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே அபிஷேக பிரியர். நீங்க மூன்று காலம் என்ன, சிவராத்திரி அன்னைக்கு ஆறு காலம் அபிஷேகம் நடந்தாலும் சிவபெருமானுக்கு ஜலதோஷம் பிடிக்காது. நீங்க நீரூற்றி அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கலாம், ஏன்னா அவர் தலையிலேயே கங்கை இருக்கிறா. ஆனா பெருமாள் இருக்காரே, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் அலங்கார பிரியர். அவர் மேல கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சுன்னா போதும் ஜலதோஷம் பிடிச்சிடும் பெருமாளுக்கு. என் ஊரு சீரங்கம், எங்க பெருமாள் மேல ஒரு சொட்டு தண்ணி கூட படாம நாங்க பாதுகாத்துக்குவோம். ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவோம். நீங்க ஆணி திருமஞ்சனத்தனைக்கு ரெங்கநாதரை வந்து தரிசனம்னு வந்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு அண்டா வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு அண்டா வச்சிருப்பாங்க, ஒரு அண்டா முழுக்க காவேரி தண்ணி இருக்கும், ஒரு அண்டா காலியா இருக்கும். என்ன பண்ணுவாரு பட்டாச்சாரிய பெருமக்கள், இந்த அண்டாலேருந்து தண்ணியை எடுத்து அந்த அண்டா ஊத்துவாங்க. கேட்டா பெருமாளுக்கு நீராடல் நடக்குது, திருமஞ்சனம் நடக்குதுன்னு வாங்க. சொட்டு தண்ணி பெருமாள் மேல படவே படாது. என்ன காரணம் என்றால், அவர் அலங்கார பிரியர். அதே சிவபெருமான் இருக்காரே, எந்நேரமும் தண்ணீர் தலையில சொட்டிக்கொண்டே இருக்கும், தண்ணீர் ஊற்று போல இருக்கும். இந்த சிவபெருமானுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு அலங்காரம் செய்து கொள்ளணும்னு ஆசை வந்துதான். தன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு அப்படி ஆடியில போய் பார்க்கிறார். பார்த்தா அழகான உருவம், நம்முடைய அழகெல்லாம் அழியக்கூடிய அழகு. ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால என்ன பார்த்தா இது மாதிரியா நான் இருந்திருப்பேன், இல்ல இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நான் இப்படியே இருப்பேனா? நம்முடைய அழகெல்லாம் அழியக்கூடிய அழகு. அதனாலதான் அப்பப்ப செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறோம், அப்பப்ப பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வச்சிரும். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் இவ்வளவு அழகாக இருந்தேன் என்று காட்டிக்கொள்ள. ஆனால் ஆண்டவனுடைய அழகு எப்படிப்பட்டது, அவன் அழியா அழகன். இப்ப சிவபெருமா ஆடியில பார்க்கிறாராம் தன் உருவத்தை, பார்த்தவுடன் எவ்வளவு சுந்தரமாக இருக்கிறது, சுந்தரா வான்னாரு. ஆடியிலிருந்து வந்தாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்கிறாரு சிவபெருமான. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருவண்ணை நல்லூருக்கு போறாரு, அங்க இருக்கிற இறைவனை பார்க்கிறாரு. அவர் சொன்னாரு, சொற்றமிழால் என்னை படுக. கூட தமிழ்ல திட்டியா, திட்டுறதுனா கூட தமிழ்ல திட்டு. கடவுள் சொல்றார், முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கிறவன் முருகப்பெருமான். திட்டுன்னாரா இவ சொன்னாரு, இறைவா நான் எதை சொல்லி திட்டுறது, முத முதல்ல என்ன என்ன சொன்ன, அண்ணுதானே சொன்ன, அந்த பித்தாங்கிறத வச்சே நீ முதல் பாட்ட பாடுனர். இவர் ஆரம்பிச்சாரு, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. முதல் வார்த்தை என்ன, பித்தா. ஜம்புகேஸ்வரரும் அகிலாண்ட ஸ்ரீ அம்மையும் எழுந்தருளி இருக்கிற திருவானைக்கா திருக்கோவில் நீர்த்தலம், அப்புத்தலம் என்று அழைக்கப்படுது. அங்கதான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வாழ்ந்தார். அவர் ஒரு நூல் எழுதி இருக்கிறார், வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்க, அகிலாண்ட நாயகி மாலை. ஒரு நூறே நூறு பாட்டு, சௌந்தர்ய லகரிய அழகு வெள்ளம்னு மொழிபெயர்த்த மாதிரி அகிலாண்ட நாயகி மாலைன்னு ஒரு சிறு நூல் எழுதியிருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அழகான தமிழ் சொல். உங்கள் குழந்தைக்கு வாயில உருப்படியா உச்சரிப்பு வரணும்னா இலாண்ட நாயகி மாலையை அன்றா குழந்தைய படிக்க சொல்லுங்க. அதுல எழுதுறாரு, அப்புலிங்க நாதருக்கு துணைவியாகி அகிலத்தில் சீர்வகுத்த தாயுமாகி முப்போதும் தொழுபவர்க்கு கதியுமாகி சுடராய் விளங்குகின்ற தவத்தின் செல்வி இப்புவியில் கண் கண்ட தெய்வம் நீயே இருதயத்தில் விளங்குகின்ற ஜோதி தாயே செப்பரிய தமிழ் தந்து மேகம் என்ன செந்தமிழை பாட வைத்த தெய்வம் நீயே. அதுல ஒரு பாட்டுல சொல்றாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான பித்தான்னு சொன்னது நூத்துக்கு நூறு சரிதான் அப்படின்னு எழுது. அது எப்படி கடவுளை போய் பித்தான்னு சொன்னது சரியா அப்படின்னா,
அதுக்கு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு விளக்கம் எழுதாரு. ஏன் தெரியுமா? நீங்க ஆத்துல போய் ஒரு குழந்தை தவறி விழுந்துருச்சுன்னா மூணு முறை அது காப்பாத்தி கொடுக்கும். கடல விழுந்தாலும் மூணு முறை நீங்க உங்களை மேல தூக்கி விடுமாம் தண்ணி. நீங்க என்ன செய்யணும்? அதுக்குள்ள ஏதாவது கட்டையை பிடிச்சுக்கிட்டு கத்தி கூப்பிட்டு யாருடைய உதவியாவது பெற்றுக்கொண்டு உங்களை நீங்கள் காப்பாத்திக்கலாம். மூணு முறையும் நீங்க காப்பாத்திக்கலன்னா தண்ணி என்ன செஞ்சிடும்? உள்ள இழுத்து அழிச்சிரும். இது தண்ணியோட இயல்பு. இப்ப மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சிவபெருமானை பார்த்து கேட்கிறாரு, மூன்று முறை மட்டுமே பிழையை பொறுக்கிற கங்கையை நீ எங்க வச்சிருக்கிற? தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. ஆனா என்னுடைய அம்மை உமையம்மை இருக்காளே, என் பக்தன் அழைத்தாலும் ஓடி வருவாள், எத்தனை முறை அழைத்தாலும் ஓடி வருவாள், ஒருவேளை அவன் அழைக்க மறந்தாலும் என் குழந்தை தவிக்கிறான் என்று ஓடி வருகிறவர்கள் அன்னை. உழலும் யாழும் கேட்டால் உதித்தோடி வந்திடுவாள், குழலும் யாழும் கேட்டால் உதித்தோடி வந்திடுவாள், மழலை மொழி புகழும் மக்களோடு வசித்திடுவாள், அழனான் தொடங்கி விட்டால் அம்மையோடி வந்திடுவாள், அழனான் தொடங்கி விட்டால் அம்மையோடி வந்திடுவாள், அழகெல்லாம் அழகெனவே அமைந்திடும் பேரழகே, எங்கும் முன்னாடலடி தாயே. எத்தனை முறை தன் பக்தன் அழைத்தாலும் ஓடி வந்து உதவக்கூடிய உமையம்மை, அவளைதானே இவர் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும். மூன்று முறை மட்டுமே பிழை பொறுக்கிற கங்கையை தலையிலும், எத்தனை முறை பிழை செய்தாலும் பொறுக்கிற தாயை கொஞ்சம் இறக்கி தன் உடம்பில் பாதியாகவும் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான. பித்தான்னு சொன்னது சரிதாண்டான்னு எழுதுறாரு அகிலாண்ட நாயகி மாலையில. இவ்வளவு உயர்ந்த சொல் அந்த பித்தாங்கிற சொல். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தான்னு சொன்னார். அப்போ ஒருத்தர் தோடுன்னு தொடங்கினாரு, ஒருத்தர் கூற்றுன்னு தொடங்கினாரு, ஒருத்தர் பித்தான்னு தொடங்கினாரு. இந்த மூன்று பேரும் எழுதி வைத்த நூல்களைத்தான் தேவாரம் என்று நாம் பெருமையாக சொல்லுகிறோம். அதே போல எட்டாம் திருமுறையாக விளங்கக்கூடியது இந்த அரங்கத்தில் எனக்கு முன்பு அழகாக சொன்னார்கள், திருவாசகத்தினுடைய சிறப்பை உணராமல் இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்களே. டானிஷ் கோட்டை என்று பாராட்டப்படுகிறது. இந்த நாட்டிலே கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஜியு போப் வந்து கடற்கரையில இறங்குறாரு தரங்கம்பாடியில. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுறாரு. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க சமயத்தை பரப்பணும்னா மக்கள் மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்க தமிழ்ல பேசினாதான் மக்கள் உங்களை நாடி வருவாங்க. அப்படியா? அப்படி என்றால் நான் தமிழ் படிக்க தயாராக இருக்கிறேன், எனக்கு தமிழ் சொல்லித்தாருங்க என்றார் ஜியு போ. அப்பொழுது அவரிடத்திலே கொடுக்கப்பட்ட நூல் எது தெரியுமா? திருவாசகம். திருவாசகத்தை படிக்க தொடங்கினார். ஒவ்வொரு எழுத்தாக உணர்ந்து உணர்ந்து படித்து சொன்னார், உலகத்தில் எந்த சமயமும் கடவுளை இவ்வளவு நெருக்கமாக வைத்து பார்த்த சமயம் சைவத்தை தவிர வேறொன்றில்லை, சைவ நூலாகிய திருவாசகத்திற்கு இணையாக இன்னொரு நூல் இல்லை என்று முடிவு செய்தார். யாரு? ஜியு போப். வேலையெல்லாம் முடிஞ்சது. இவர் மறுபடியும் லண்டனுக்கு கூப்பிட்டார்கள். புறப்பட்டு லண்டனுக்கு போறார். லண்டனிலே இவருடைய நெருங்கிய நண்பர், நண்பரிடத்திலே கடற்கரையிலே அளவலாவிக் கொண்டே சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் திருவாசகம் என்று ஒரு பக்தி நூல் இருக்கிறது, அதை படிக்க தொடங்கி நான் என்னையே மெய்மறந்து போனேன். அதற்கு அவருடைய நண்பர் கேட்கிறார், அப்படியா? அப்படி என்றால் அந்த நூலை நீ மொழிவைக்க வேண்டியதுதானே என்று கேட்கிறார். அதற்கு போப் சொல்லுகிறார், எனக்கு வயதாகி விட்டது, மூப்படைந்து விட்டேன். அது நூலோ மிகப்பெரிய நூல், 51 பதிகங்களை கொண்டிருக்கிற அற்புதமான நூல். அந்த நூலை தொடங்கி நான் மொழிபெயர்க்க தொடங்கி இடையில் நான் உயிர் நீத்து விட்டால் அது பெரிய கொடுமையாக போய்விடுமே, நான் என்ன செய்வது என்று நண்பரை கேட்கிறார். அதற்கு நண்பர் சொல்லுகிறார், எவன் ஒருவன் நல்ல ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று குறிக்கோளாக கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்நாள் நீண்டு கொண்டு போகும்.